எப்படி படித்தாலும் ஹண்டர் ப்ளஸ் எடுக்கவில்லை எப்படி படித்தாலுங்கிறது நீங்கள் என்ன வேணும் சொல்கிறீங்க நீங்கள் எப்படி படிச்சாலுங்கிறது எப்படி படித்தது வாசித்து படிச்சதா பண்ணி படிச்சதா புரிஞ்சு படிச்சதா சிந்திச்சு படிச்சதா நிச்சயமாக இந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும் இதையும் தாண்டி ஒன்றுக்கு நேரம் ஒதுக்கி படிச்சதா ஒரு மணி நேரம் படிக்கும் போது படிக்கிறீங்க பத்துக்கு ரெண்டு மார்க் வருது ரெண்டு நேரம் படிச்சா அதே ரெண்டு மார்க்காக இருக்கும் மூணு மணி நேரம் படிச்ச அதே ரெண்டு மார்க்காக இருக்கும் நாலு மணி நேரம் படிச்சா அதே ரெண்டு மார்க்காக இருக்கும் நிச்சியமாக இல்லை நாம் நேரத்தை ஒதுக்க ஒதுக்க நிச்சயமாக மதிப்பெண்கள் கூடும் அதில் மாற்றமே இல்லை அதனால் நேரம் ஒதுக்குறது மூலமாக நிச்சயமாக மதிப்பெண்கள் கூடும் அதே போல் நம்ம படிக்கிற மெத்தடை மாற்றணும் ஒரே மாதிரி பண்ணக்கூடாது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் படிப்பாங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் அவங்கள்ட்ட ஒன்று நோட்ஸ் எடுத்து படிக்காமல் இருப்பாங்க இல்லை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இருக்கும் இல்லை டெஸ்ட்டே எழுதி பார்க்காம படிப்பாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு சிந்தனை முழுசு இங்கே கொண்டு வராமல் படிச்சுட்டு இருப்பாங்க மேலோட்டமாக முன் நுணிப்பு முயற்சமே இற மாதிரி படிச்சுட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும் அதை வாசிச்சிருப்பாங்க அந்த பேராகிராஃப் என்ன சொல்லுதுன்னு சிந்திச்சிருக்க மாட்டாங்க சிந்தனை அப்படிங்கிறது ஒன்று இருக்காது அது புரிதல் அப்படின்னு ஒன்று இருக்காது வெறும் மனப்படமாக இருக்கும் இந்த மாதிரி பல காரணங்களால் தான் அவங்களுக்கு எவ்வளோ படித்தாலும் அந்த அண்டர் பிளஸ் இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஸ்கோர் பண்ண முடியாமல் இருக்குது நிச்சயமாக சிந்திச்சு படிக்கிறது மூலமாக நம்மளுடைய ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும் இன்னும் சொல்ல போனால் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட்